सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सत्पार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। नमस्कार। இந்த நவராத்திரி உற்சவ சமயத்துல ஒரு சின்ன உபன்யாசம் அம்பாளை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு கழிச்ச பாக்கியத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த அம்பாளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நவராத்திரி அப்படிங்கிறதே சக்தி வழிபாடை பேஸ் பண்ணி தான் இந்த 9 நாட்களும் நாம வழிபாடு பண்றோம். அதுதான் ஆதிசங்கரை சன்மார்க்கங்கள் ஸ்தாபனம் பண்ணும் பொழுது சாக்தத்துக்கும் ஒரு முக்கியமான இடம் கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்தையே ஓட வைக்கிற எனர்ஜியே இந்த சக்தி தான். நம்ம ரொம்ப எனர்ஜி இல்லாமல் சோர்ந்து போயிருந்துட்டோம்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்தே இதுதான் எனர்ஜின்னு தெரியாது. அதுதான் பாரதியார் எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படிங்கிறார். எங்க பார்த்தாலும் சக்திடா இருக்கு, அது இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே ஓடாது நின்று போயிடும். ஒரு கல்லை எடுத்து ஒரு ஃபீட் தள்ளி கூட எட்ட முடியாது நம்மளால அப்படிங்கிறார் பாரதியார். ரொம்ப சிலாகிச்சு சொல்றார். அந்த சக்தி வழிபாடு பண்றதுல மிக மிக பிரசித்தியான புண்ணியமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். காஞ்சிபுரம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கோயில் வரும், கோவில்கள் நிறைந்த ஸ்தலம் அது. காஞ்சிபுரம் வந்து 51 சக்தி பீடங்கள்ல ஒண்ணு. அதில் வந்து மேகலை ஒட்டியாரம் போடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அது வந்து 7 மோட்சபுரிகளில் ஒன்று. அவந்திகா, அயோத்தியா, காஷி அப்படிங்கிறது லிஸ்ட்டில் காஞ்சிபுரமும் வருது. நம்மளோட பெரியவாள்லாம் அதோட மகிமையை சொல்கிறதுக்காகவே ஒரு ஸ்லோகம் சொல்வா, புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரியேஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. புஷ்பங்களில் எப்படி ஜாதி சிறந்ததோ, புருஷர்களில் எப்படி மகாவிஷ்ணு சிறந்தவரோ, நாரினா என்ன ஸ்திரீ பெண்கள், பெண்களில் எப்படி ரம்பா சிறந்தவளோ, அந்த மாதிரி நகரங்களில் காஞ்சிபுரம் தான் சிறந்ததுன்னு அதோட பெருமையை எடுத்து சொல்கிறான். காஞ்சிபுரத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு காமாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகம் வரும். அவளோட உருவம், அவளுடைய அந்த சக்தியோட அம்சம் தான் காமாட்சி. காமாட்சி எப்படி உருவமானான்னு பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரன் தேவர்களெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு அட்டகாசம் புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தான். அவன் எங்க போனாலும் அந்தகாரம் இருட்டு பரவிட்டு இருந்தது. அதனால 3 உலகங்களும் ரொம்ப தீங்கு அடைஞ்சது. நம்மலாம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒரு 8 ஆயிடுச்சுன்னா கீழே இறங்கி ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் நடக்கவே முடியாது, நம்மளால டார்ச் தேவைப்படுறது. அதனால் ஆனா பகல் வேலையிலேயே இருட்டானா மக்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால தேவர்களை எல்லாம் போட்டு அட்டகாசம் பண்றான், துன்பப்படுத்துறான், மனுஷர்களை எல்லாம் துன்பப்படுத்துறான். இந்த அசுரர்கள்லாம் எப்படி உருவாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்ப தேவர்கள் தன்னுடைய சக்தியை நினைச்சு ஒரு அகம்பாவம் ஒரு அகங்காரம் வருதோ, அப்ப அந்த அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்காக பகவானே அசுரர்களை சிருஷ்டிக்கிறார். அப்புறமா அவர் அழிச்சிடுற அந்த அசுரர்கள் எல்லாம் தேவர்களோட அகங்காரம் அழியறதோடு சேர்த்து அந்த அசுரர்களையும் அழிச்சிடுறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோதனைகளை கொடுத்து சாதனை பண்ண செய்கிறவர் அப்படின்னு. அதெல்லாம் மடுத்துறது. அதுல ஒரு பார்த்தா பந்தகாசுரன் பண்ணிட்டு இருக்கான். எல்லா தேவர்களும் போய் பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட கேட்கறா என்ன பண்றதுன்னு. கடைசியில அம்பாள் கிட்ட வரா. அம்பாள் தாய்மையே சுரூபம் இல்லையா, இப்படி புத்திரர்கள்ல சொன்னதுதான் மாற்றம். ஓடி போய் பந்தகாசுரனோட யுத்தம் பண்ணி அவனுடைய கூபாவேசத்தோட அவனுடைய தலையை எடுத்துட்டு வரா. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் அப்படியே அப்படியே நடுநடுங்கி போறா, அப்படி முங்கி வந்து கோபம் இருக்கு. அப்படி வரா அவளை பார்த்தா எப்படி நரசிம்மர் வந்து இரண்யகசிபு வதம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படி கோபத்தோடு இருந்தாரோ, அந்த மாதிரி இவன் நாரசிம்மியா இருக்கா. கிருபா சிந்தோ நாரசிம்மி கிருபா சிந்தோ, எங்களுக்குலாம் இந்த மாதிரி பயமுறுத்தாதுமா, நீ உன்னுடைய கோபத்தை தணிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா தேவர்கள்லாம். அம்மா இல்லையா உடனே கோபத்தை தணிச்சுட்டான் பயமுறுத்த தோணு. அவ என்ன பண்ணா, உன்னுடைய இந்த விஜயத்தை சொல்றதுக்காக இந்த இடத்துல பந்தகாசுரனோட உடலை புதைச்சு அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி ஒரு விஜய ஸ்தம்பத்தை நட்டு வை அப்படின்னு சொல்றா. அந்த இடம் தான் நம்ம இவ்வளோ நேரம் மகிமைகளை பார்த்து கொண்டிருந்த காஞ்சிபுரம். அவன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்றா, விஜயஸ்தம்பமும் கட்டுறா தேவர்கள்லாம்.
அதை சுத்தி 24 தூண்கள் கட்டுறா, அந்த மண்டபம் மாதிரி அமைக்கிறா. அதுக்கு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சா, காயத்ரி மண்டபம்னு சொல்லிட்டு பேர் வச்சா. ஏன் மாதிரி வச்சா அப்படின்னா, பெரும் வலிமை மிக்க காயத்ரி மந்திரம் அது. அது வந்து மாதங்களில் நான் மார்கழி, மந்திரங்களில் நான் காயத்ரிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவே. அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரத்துல 24 அக்ஷரங்கள். அதனால இங்க 24 தூண்கள் இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு காயத்ரி மண்டபம்னு பேர் வச்சா. இதுல வந்து அம்பாள் கொலுவிட்டு இருக்கா. இந்த உருவத் இந்த கபந்தாசுரன் பண்டகாசுரனை அழிச்ச அந்த சக்தியை தான் நாம வந்து காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறோம். இங்க மூணு விதமா காமாட்சி இருக்கா. ஒன்னு நம்ம பார்த்த காயத்ரி மண்டபம், இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்ரீசக்கரத்துல இருக்கா. ஸ்ரீசக்கர ராஜநிலையா அப்படின்னு தானே நம்ம லலிதாசஸ் நாமத்துல கூப்பிடுறோம். அதனால ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற காமாட்சி வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்னன்னா மிகுந்த பாசம் தன்னுடைய கணவன் கிட்ட. மன்மதனுடைய வயிற்றுலியாவ
அதனால வந்து அழறாங்க என்னடா இது என்னோட கணவன் எதுவுமே தப்பே பண்ணலையே எதுக்கு இந்த மாதிரி அவன் இந்த பண்றான் அப்படினு சொல்லிட்டு அவ வந்து சிவபெருமான் கிட்ட கேக்குறா சிவபெருமானே நீங்களே ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களே என்னோட கணவன் எதுவுமே தப்பு பண்ணாம இந்த மாதிரி தண்டனை வாங்கிட்டாரே அப்படினு அழுதுட்டு கதறி அழறா அப்ப சிவபெருமானால இவளோட துக்கத்தை பார்க்க முடியல என்ன இருந்தாலும் அப்பா தானே கோபம் தணிஞ்சிருது இறக்க முடியுது அப்ப அவர் சொன்னா நான் உனக்கு ஒரு வெறும் மரம் தரேன் இவனை உயிர் பிச்சு எழுப்புறேன் இவன் எதுவுமே தப்பு பண்ணலதா ஆனா உனக்கு உன் கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரியவன் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான் இவனுக்கு சரீரம் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் இவனோட சரீரம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றேன் அதுக்கப்புறமா அந்த புஷ்ப பானத்தை விட்டதுனால சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகுது சுப்பிரமணிய ஜனனம் நடக்கிறது அதுதான் நம்ம காமாட்சி ஸ்லோகத்துல சூரனை வென்றிட சரவண பவனும் சூரனை ஏன்றவளே கூறிய வேளை குமரனு கேருள் கோமகளே சிவசக்தி அப்படின்னு சொல்றோம் சூரனை வென்றிட சூரபத்மனை அழித்திட சரவண பவன்கிற சூரன் வீரனை ஏன்றவளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் அந்த மாதிரி சுப்பிரமணியன் வந்து அவளோட கஷ்டத்தெல்லாம் போக்குறா ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்சா கூட மன்மதனுக்கு ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம எதுவுமே தப்பே பண்ணலையே அப்பவே அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா காமாட்சி அம்மன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா என்ன இருந்தாலும் நான் எதுவுமே தப்பே பண்ணலையேமா இப்ப என்னை வந்து உலகம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் காமதேவனா சிவபெருமான் நடிச்சாரு அவர்தானே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும் இப்ப ஒருத்தர் நல்லவருக்கு 1000 நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன தவறு அவருக்கு தெரியாம நடந்துட்டுனா கூட ஓ இந்த தப்பு பண்ணாரு அவர் தானேன்னு சொல்லிட்டு தான் உலகம் கேட்குமா எனக்கு இந்த வீண் பழிச்சொல் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழறா காமாட்சி அம்மன் கிட்ட காமதேவன் அழற அப்ப காமாட்சி சொல்றா அழாதப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றா ஏன்னா இவ ஜகஜனி சுகவாணி கல்யாணி அப்படின்னு இவ ஜகத் ஜனனி இவளால துக்கத்தை தாழ முடியல அதனால என்ன பண்ணா சிவன் கிட்டேந்து எல்லா தேவர்கள் கிட்டேந்தும் சக்தியை வாங்கின்றா அதனால எங்கேயுமே சக்தியே இல்லை தேவர்கள்லாம் திக்குமுக்காடி போயிடுறா அவெல்லாம் வந்து அம்மா மன்மதன் மட்டும்தான் உனக்கு குழந்தையா நாங்களும் தானே உன் குழந்தை இந்த மாதிரி பண்ணேன்னா எங்களால எப்படி இருக்க முடியுமா சக்தி இல்லை அவளுக்குலாம் ரொம்ப கஷ்டமா பேசுறா இப்போ வந்து காமாட்சி அம்மன் சொல்றா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ நான் மன்மதனுக்காக இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் மற்ற இடத்துலலாம் என்னுடைய சக்தி சிவனோட இருக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கும் காஞ்சிபுரத்தில் மட்டும் அன்புள்ளதான் எல்லா சக்தியும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் சொல்றா இவெல்லாம் ரிலீஃப் போட போறா அதனால தான் இப்போ பார்த்தா கூட நம்ம மற்ற இடத்துலாம் பார்த்தோம்னா வைத்தியநாதர் கோவிலில் வைத்தியநாதர் தையல் நாயகியும் தனித்தனியாக சிவனுக்கும் அம்பாளுக்கும் சன்னதி இருக்கும் மதுரைக்கு போனோம்னா மீனாட்சிக்கு தனியாக சன்னதி இருக்கும் சுந்தரேஸ்வரருக்கு தனியாக சன்னதி இருக்கும் ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் கைலாசநாதர் கோயிலாக இருக்கட்டும் காமாட்சி அம்பாள் மட்டும்தான் காமனாக இருக்கா அம்பாளா அதனால இந்த மாதிரி அவ அனுகிரகிக்கிறா மன்மதனுக்கு அதுக்கப்புறமா மன்மதன் வச்சிட்ருக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டா முதல்ல இக்ஷு தண்டம்னா கரும்பு வில்ல வச்சுருந்தா இப்போ கூட நம்ம பார்த்தா கூட காமாட்சி அம்மன் கரும்பு வச்சுருப்பா கரும்பு வில்ல எடுத்துக்கிறா 5 புஷ்ப பானங்கள் புஷ்ப பானம் தானே அவருக்கு மீன் அஞ்சு புஷ்ப பானங்கள் வச்சுக்கிறா இந்த நம்பர் எதுக்கு 5 சூஸ் பண்ணணும் அப்படின்னா பஞ்ச இந்திரியங்களை குறிக்கிறது இப்ப பூவை பார்த்தோம்னா அழகாக கலர்ஃபுல்லா இருக்கு கண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அந்த பூவுல கிட்டேந்து வர தேன் இனிமையா இருக்கு நாக்குக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அந்த பூவுலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அது மேல மூக்குக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அதுக்கப்புறமா அது தொட்டு பார்த்தா நல்லா மென்மையா சாஃப்டா இருக்கு அதனால கை உணர்ச்சிக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அதுக்கப்புறமா அந்த கரும்போட நான் வந்து தேனி கலரா ஆனது அதனால அது சதாங்கிற சவுண்டை கொடுத்துட்டே இருக்கு அந்த சவுண்டு வந்து காதுக்கு இனிமையா இருக்கு இப்படி 5 இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து அடக்கறா காமாட்சி இது இதுக்கப்புறமா பாஷாங்குஷம் வச்சுருக்கா இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் அப்படின்னா பாஷம்னா கயிறு அவ கயிறை வச்சுட்டு எல்லா உயிரினங்களையும் அவங்க கிட்ட இழுக்கிறா இப்போ ஒரு
அதனால அந்த மாதிரி நீ இன்னும் எவ்வளவு நேரம் இந்த சம்சார சாகரத்திலேயே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவ காமாட்சி அம்மன் அந்த பாசத்தை எடுத்து அவர் நோக்கி எழுத்துட்டு வர. அதுக்கப்புறமா அங்குசம், அங்குசத்தினால வர அந்த புத்திரனோட தீய எண்ணங்கள், காமம், குரோதம், அந்த மாதிரி தீய எண்ணங்கள், அப்புறமா அவன் முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அங்குசத்தால குத்தி அழிச்சிடுறான். அதனால அவன் மோட்சத்தை அடையிறான் அப்படிங்கிறதுதான் பாசாங்குஷத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம். அதனாலதான் நம்ம இப்ப லலிதா சஹஸ்ரநாமத்துல கூப்பிடும் பொழுது அருணா கருணா தரங்கி தாக்ஷீம் துத பாசாங்குஷ புஷ்பபான சாபாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனால இப்ப நமக்கு தெரிஞ்ச போயிடுத்து காமாட்சி அம்மன் பத்மாசன கோலத்துல இக்ஷு தண்டம் வச்சுட்டு பஞ்ச புஷ்பபானம் வச்சுட்டு பாசாங்குஷம் வச்சுட்டு அருள் பாலிக்கிறான். இவரோட நிலம் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்மை, ரெட் கலரா இருக்காவ. அதுதான் அம்பிராவி பட்டர் வந்து மாதுளம் பூ நிறத்தாலை அப்படிங்கிறார். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல எடுத்தா கூட ஆரத்த வர்ணா திரிலோச்சனா, ரத்த வர்ணம் என்ன ரெட் கலர் செக்கச்செவேர்னு இருக்கா. முக்காவாசி நம்ம பார்த்தாலும் செக்கச்செவேர்னு ஒரு பட்டு புடவை கட்டிட்டு நல்லா அழகா பிரசன்னமா இருக்காவ. அதனால அவருடைய அழகு சிவப்பு கலர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா தெய்வத்தின் குரல்ல இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அழகா சொல்றன் மகா பெரியவா. தெய்வத்தின் குரல்ல காமாட்சிங்கிற டாபிக் எடுத்துட்டோனாலே பத்தி 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 பத்தியா சொல்லிருப்பார் அவர். அவரே காமாட்சின்னு அனுபவிச்சு வாழும் உண்டு. அதனால இதுக்கு மகா பெரியவா டெபினிஷன் சொல்றா மனச்செம்மை, செம்மையான உள்ளம் அப்படின்னு ஒரு நல்ல உள்ளம், கம்பாஷனேட் அன்பான உள்ளத்தை வந்து நம்ம சிவப்பு அப்படிங்கிற வேர்டை கொண்டுதான் நம்ம ரெஃபர் பண்றோம். அதனால அந்த செம்மையே கலரா வச்சுருக்கா காமாட்சி அம்மன். அதுக்கப்புறமா அவனுடைய உதடுகளோட லாவண்யம் எப்படி இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னா கொவ்வை நிகர் வாய் குமிழ் பொன் சிரிப்பாள் அப்படிங்கிறான். கொப்பைனா என்ன, கோவப்பழம், கோவப்பழம் மாதிரி லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி சிவச்சு வச்சவன் இருக்கு அவளுடைய உதடு. அவளுடைய புன்னகையே அவ்வளோ அழகா இருக்கு. அவளுக்கு இந்த பேர் எப்படி வந்தது, காமாட்சிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷயனா கண்ணு, மீனை போல கண்ணை உடையவள் மீனாட்சி, விசாலமா அகண்டமா கண்ணை உடையவள் விசாலாட்சி. இந்த காமாட்சினா என்ன அப்படின்னா காமனான சிவபெருமானுக்கே காம கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய கண்ணை உடையவள். அதனாலதான் காமாட்சி அப்படின்னு பேருன்னு தெய்வத்தின் குரல்ல சொல்றா. இன்னொரு மீனிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து காமாட்சி காமதாயினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல என்ன ஆசைகள் வச்சுட்டு இருந்தாலும் அதை நம்மளுடைய வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவள் காமாட்சி அப்படின்னு பேருக்கு ஏத்தா பேரு வச்சுட்டு இருக்கா காமாட்சி அம்மன். இவளை வணங்கி மேலுக்கு வந்தவா நிறைய பேர் இருக்கா, இஷ்டு சொல்லிட்டே போலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா மூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவி ஊமை, அவருக்கு பேசு வராது, ஆனா மற்ற இந்தியங்கள்லாம் சூப்பரா வேலை செய்யுது. அவருக்கு காமாட்சி அம்மன் மேல ஒரு பயங்கரமான ஈடுபாடு. அவர் வந்து டெய்லி காமாட்சிய பார்த்து அவளுடைய ரூப லாவண்யத்தை ரசிச்சுட்டு வருவா, அள்ளி பருகிறது சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி காமாட்சி அம்மனை பார்த்தாலே தார தாரையா கண்ணில இருந்து தண்ணி வரும், ஜலம் வரும். அப்படி அவ வந்து வணங்குவார் இந்த மூக்கர். ஒரு நாள் காமாட்சியும் இன்னும் எவ்வளவு நாள் தான் சோதனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாய் உச்சிஷ்டம், உச்சிஷ்டம்னா எச்சல், எச்சலை கொடுத்து நீ அதை உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கர் கிட்ட கொடுக்குறா. மூக்கரும் அதை உண்ணுற. அதுக்கப்புறமா பேச்சு வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா அவர் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு 500 ஸ்லோகங்கள் எழுதுற. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பிறவி ஊமை இப்பதான் பேச கிடைச்சிருக்கு, அப்ப கூட இப்ப அவர் வந்து உடனே 500 ஸ்லோகங்கள் எழுதுறாருன்னா இது அந்த பகவானோட கட்டாட்சம் இல்லாம வேற என்ன இருக்க முடியும், அப்படி சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லையா. அதனால இவர் மூக்க பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு 500 சதகம் எழுதுறார். அதுல வந்து அவர் எப்படி அது வந்து 500 ஸ்லோகங்களையும் சதகம் சதகமா பிரிக்கிறார், அதாவது எப்படி நாராயண பட்டத்திரி வந்து 10 ஸ்லோகமா தசகம்னு பிரிக்கிறாரோ அந்த மாதிரி இங்க வந்து சதகம்னு சொல்லிட்டு 5 சதகம், 100 ஸ்லோகங்கள், சதகம்னா 100 ஸ்லோகங்கள் இப்படி அவர் எழுதுறார். ஒரு சதகம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆரிய சதகம்,
கட்டாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம், பாதாரகந்த சதகம், ஸ்துதி சதகம் அப்படின்னு எழுதுறார். இதுல கட்டாட்ச சதகத்துல அவளுடைய கண்ணுடைய லாவண்யம், அவளுடைய கட்டாட்சம், கண்ணுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு உருக்கி பாடுறார். ஏன்னா அவருடைய கட்டாட்சத்தினாலதானே எனக்கு பேச வந்தது, அந்த கிராட்டிடியூடோட அவர் அந்த கட்டாட்சத்தையும் பாடுறார். அதுக்கப்புறமா பாதாரகந்த சதகம், அதுல காமாட்சி அம்மனோட திருவதி பெருமையை சொல்றார். இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் வந்து கடவுள் கிட்ட கேட்டானா, விதவிதமான சுவாமிகள் தான் இருக்கா, ஒருத்தருக்கு வந்து நாலு கை இருக்கு, மகாவிஷ்ணுவுக்கு நாலு கை இருக்குன்னா முருகருக்கு 12 கை இருக்கு, ஆனா எல்லாருக்குமே ரெண்டா ரெண்டு கால்கள் தான் வச்சிருக்கேன், ஒரு 10 கால் 20 கால் வைக்கலாமே அப்படின்னு கேட்டா. அதுக்கு கடவுள் பதில் சொன்னார், சரணாகதின்னு வந்தாலே அவ வந்து காலை தான் பிடிப்பா, அதனால ரெண்டு கால் இருந்தாலும் அவ நல்லா இறுக்கி டைட்டா கட்டிக்க முடியும், ஒரு 10-20 கால் வச்சேன்னா அந்த கட்டிக்க வாழால முடியாது, அதனால நான் 2 கால் தான்ப்பா வச்சுருக்கேன், என்னை நல்லா பிடிச்சிப்போ, நீ நல்ல கத்தி பெரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு ஃபெசிலைட் பண்ணி தான் கொடுக்குற. ஆனால் நம்ம தான் இந்த சுகபோகங்கள்ல இருக்கணும், இந்த சம்சார சாகரத்திலே உழந்துட்டு இருக்கணுங்கிறோம். இந்த மாதிரி இவர் வந்து இவருடைய பாதாரவிந்த சதகம், அதாவது பாதாரவிந்தத்தை பற்றி சொல்றார் மூக்கன். அதுக்கு அடுத்தது மந்தஸ்மித சதகம் அப்படிங்கிறதுல அவனுடைய புன்னகை அழக சொல்றார். நம்ம பார்த்தோம் இல்லையா, கொப்பை நிகர் வாய் குமிழ் பொன் சிரிப்பார், அப்படி பொங்கி பொங்கி சிரிக்கிறார். அவருடைய சிரிப்பை பார்த்தாலே, அந்த புன்னகையை பார்த்தாலே ஒரு மந்தஹாச புன்னகையும் போலியா, அந்த மாதிரி அழகான புன்னகை, அதுதான் மந்தஸ்மித சதகத்துல சொல்றார். ஆரிய சதகத்துல ஒரு ஸ்லோகம், அது வந்து என்னன்னா, சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சித புருஷஹா. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஸ்ரீ காமாட்சி கடாட்சித புருஷஹா, யாருக்கெல்லாம் காமாட்சியோட கட்டாட்சம் இருக்கோ, சிவ சிவ பஷ்யந்தி சமம், பஷ்யந்தினா பார்க்கறது, சமம்னா ஈக்குவல், நம்மளுக்கு தெரியும் எதை ஈக்குவலா பாப்பா காமாட்சி கட்டாட்சம் இருக்கிறவெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகம் வந்தாலும் ஈக்குவலா பாப்பா, துக்கம் வந்தாலும் ஈக்குவலா பாப்பா, வீட்லயும் ஈக்குவலா பாப்பா, காட்டையும் ஈக்குவலா பாப்பா, நண்பரையும் ஈக்குவலா பாப்பா, எதிரியும் ஈக்குவலா பாப்பா. இதுக்கு பின்னாடி என்ன ஹிட்டன் டெக்னிக் இருக்குன்னா, எதிர் என் காமாட்சி கட்டாட்சம் இருக்கிற வாழ்க்கையில எதிரியே இருக்க மாட்டா, அதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு பாயிண்டா மூக்கர் சொல்றார். இந்த மாதிரி மூக்கர் பாடுறார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, நிறைய மகான்கள் நிறைய பேர் காமாட்சியை பிழைஞ்சிருக்கா. சங்கீத மூர்த்திகளை எடுத்துட்டோம்னா கூட, ஷியாமா சாஸ்திரி வந்து பங்காரு காமாட்சியோட அதீதமான டிவோட்டி. முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய ஒரு பாட்டுல காமாட்சியை பூஜை பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய இச்சாக்கள் எல்லாம் நிறைவேறது, நம்மளுக்கு எல்லா பாவங்களும் போகுது, மூகனும் பேசு அது ஊமையும் பேசுவார், ஏழையும் பணக்காரர் ஆவார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவர் சொல்றார், சாம் சகல சாம்ராஜ்யதாயினி சத்குரு குஹ ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாம்ராஜ்யங்களையும் கொடுக்குற வெளிவ அப்படின்னு, காமாட்சி காமகோட்டி பீட்டவாசினி அப்படின்னு, அந்த காமகோட்டி பீட்டவாசினியா இருக்கிறவ வந்து எல்லா எல்லா சாம்ராஜ்யம், என்ன பவர்லாம் எனக்கு வேணுமோ, என்ன சுகம்லாம் எனக்கு வேணுமோ, அது எல்லாத்தையுமே கொடுக்குறா காமாட்சி அப்படிங்கிறார் முத்துசுவாமி தீட்சிதர். அதெல்லாம் நம்ம லலிதா அஷ்டோத்திரத்தில் பார்த்தா கூட, ஏகாத பத்திர சாம்ராஜ்ய தாயிகா அப்படின்னு சொல்றா. அதனால இவ வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறார். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி சுரூபமா இருக்கா, சச்சாமர ரமாமானியா இருக்கா, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இவருக்கு சாமரம் பேசின்னு இருக்கா. இச்சாசக்தி கொடுக்குற லக்ஷ்மியோட அம்சமும் இவ தான், கிரியாசக்தி அது ஞானசக்தி அதை எப்படி பண்றது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குற சரஸ்வதியும் இவ தான், கிரியாசக்தி அது எப்படி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற சொல்ற பாரதியோட சக்தியும் இவ தான். இந்த மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு நல்ல அருளை கொடுக்கக்கூடியவர் காமாட்சி அம்மன். அதனால இந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில நம்ம நார்மல் ஸ்டேஜ்க்கு வரவே நம்மளால நார்மலா நடமாட முடியாது, இந்த கொரோனா டைம்ல நம்ம காமாட்சிய அனவர்த்தாபிஷேக தூப தீப நைவேத்யாதி நானாவிதோபசாரைஹி பரிசோபிதே அப்படின்னு தூப தீபங்கள்லாம் காட்டி
பூஜை பண்ணி இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அன்னை 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 அன்பினிற்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோட்டி மங்களம், என்னுடைய விலங்கி நிற்கும் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாம் பூர்த்தி செய்யும் சிச்சிவைக்கு மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமாட்சி அம்மன் கிட்ட நம்ம எல்லாருடைய சௌக்கியம் சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு எல்லா ஜனங்களும் சௌக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா.